ஹலோ, பார்வதி கார்டனுங்க. இது வந்து பாரம்பரிய கிழங்குங்க. இது வந்து சிறுவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் நம்ம மறந்தாச்சு. நம்ம வரும் சன்னதிங்களுக்காகவது நம்ம இது பயிர் செய்யணும். இது வந்து நான் 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த கிழங்கு நாற்று விட்டேங்க. இது நிறைய நட்டு இருக்கலாம், அது இடம் பத்தில் ஃபஸ்ட்டு நட்டு பார்க்கலான்ட்டு நான் 2 கிழங்கு விதை போட்டு நட்டேங்க. இந்த கிழங்கு இது வந்து கிழங்கு நட்டு இதுலேருந்து வர்ற செடி தான் நம்ம எடுத்து அடுத்த பாட்டுக்கு மாற்றணும். இந்த பாருங்கள், இந்த கிழங்கு இதை விதை போட்டு நட்டு இருக்கும் பாருங்கள். நம்ம புதினா தழை மாதிரியே இருக்கும். இந்த பாருங்கள், இதை எடுத்து இப்போ நட போகிறேன். இது நட்டு காய் வந்ததுன்னா உங்களுக்கு நான் காண்பிக்கிறேங்க. இது இந்த விதை வந்து நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலூர் பாரம்பரிய விதை கிழங்கு திருவிழா வந்தது இல்லைங்களா, அதில் வாங்கிட்டு வந்தேங்க. அதை நட்டு பார்க்குற வரும் என்று நான் இது பாருங்கள், அந்த கிழங்கு அடியில் அப்படியே இருக்கு பாருங்கள். அதை சுற்றி இந்த செடி தாங்க இது நட போகிறேன். இது பாருங்க, இது வந்து இப்படி பதியம் போட்ட மாதிரி நடணும். குழி பறிச்சுட்டு இந்த கிழங்கு வரத்துக்கு 6 மாதத்துக்கு மேலே ஆகுங்க. இது நான் வெள்ளூர்லலாம் கூட தேடி பார்த்தேன், காய் மார்க்கெட்டில் ஒரு டைம் பார்த்தா அதை எடுத்துகிட்டு வந்து நட்டேன். நானும் அது நடைமுறை தெரியல, அது எப்படி செடி நடுறதுன்னு. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி வேலூரில் வந்தது இல்லைங்களா விதை திருவிழா, பாரம்பரிய கிழங்கு திருவிழா. வருதான் பார்ப்போம். வந்ததுன்னா கிழங்கு வந்ததுன்னா வீடியோ எடுத்து காமிக்கிறேங்க.
அவ்வளோதாங்க. இது செடி நிறைய இருக்குது, நடுறதுக்கு பாத்திரம் இல்லை, இது தொட்டி.